குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு சராசரி மனிதனும் இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு, இந்த பிறப்புக்கு, இந்த பிறவிக்குன்னு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, சந்தோஷத்திலேயே இருக்கிறது, சந்தோஷமான விஷயங்கள் எதெல்லாம் பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்றதை கண்டுபிடிக்கிறது, அதில் நீடித்து நிற்கிறது, அடுத்து அதில் நிலைத்து நிற்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சமாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிறது, கஷ்டத்தில் மாட்டிக்கிறது, வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல், புரிதல் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துக்கிறது, இந்த மாதிரி போய் சிக்கி 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 சின்ன பின்னமாகி அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கடைசியில் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றது தான் ஃபஸ்ட்டு டாஸ்காக இருக்கும். சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறது லாஸ்ட்டு டாஸ்காக இருக்கும். ஆனால் இந்த மனிதனுடைய பிறவி நோக்கமே இந்த உயிருக்கு வேணுங்கிற விஷயத்தை கொடுத்து நிம்மதியாக திருப்தியாக இருக்கிறத நான் உடலுக்கு வேணுங்கிற இன்பத்தை நான் சொல்ல, இந்த உயிருக்கு எது இன்பம்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை மனிதன் முதல்ல கற்றுக்கணும். ஏன்னா இந்த உயிர் தான் உங்களை இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் செய்ய வைக்கிது. எல்லா வேலைக்கும் தேவை இந்த உடல். இந்த உடல் மட்டும் தனியாக போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடாது. அப்போ இந்த உடல் இயங்கணும்னா எது தேவை? செத்த போனத்தை போய் இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னா அது செய்யுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போது அந்த உடலை இயக்குவது என்ன? அந்த உயிர் எண்ணக்கூடிய அந்த பிராணசக்தி, அந்த எனர்ஜி, அதுதான் அந்த இறை அம்சம்னு சொல்லுவாங்க, ஆன்மான்னு சொல்லுவாங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போது அந்த சக்தியை நம்ம சந்தோஷமாக, அந்த உயிரை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அல்லவா? ஆனால் நம்ம அதை பண்ணாமல் அந்த உயிரை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போதை பழக்கங்கள் யூஸ் பண்ணுறது, சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, போதை ஊசி போட்டுக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு தவறான விஷயங்கள் எதையாவது பண்ணுறது, போதை பழக்க வழக்கங்கள், ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த உயிருக்கு எதெல்லாம் கேடுன்னு வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறதும் ஒரு கேடு தான், பதட்டப்படுறதும் ஒரு கேடு தான், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வதும் ஒரு கேடு தான், எல்லாமே கேடு தான். ஸோ இது சார்ந்து நெகட்டிவாக எது போயிட்டீங்கன்னா இந்த உயிர் அது குறைக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த உயிர் என்ன பண்ணுது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த உடலை பயன்படுத்தி இந்த உயிரோட சக்தியின் மூலியமாக நீங்கள் வந்த பர்பஸை கண்டுபிடிச்சி மேல்நிலை அடையணுன்றதுக்காக இந்த உயிர் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு சந்தோஷம் வேணுன்றதுக்காக தவறான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தவறான போதை விஷயங்களுக்கு நீங்கள் அடிமையாகி, தவறான சந்தோஷங்களுக்கு நீங்கள் அடிமையாகி, இந்த உயிரை இந்த உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய காரியங்களை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதில் இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்கிறது இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கப்புறம் குழந்தைகள் மேலேயே முழு பற்றும் போயிடுது. என் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், பாசம் இருக்கலாம், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. அந்த பாசம் என்பதும் உங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் வலிக்கு விட்டுரும், அதுதான் இருக்கக்கூடியதுலே உண்மையான உண்மை. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம குழந்தைய வழி நடத்த வேண்டும். நமக்கே இன்னும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தெரில, நம்ம குழந்தைக்காவது ஏதோ இன்னும் ஓரளவுக்கு விஷயங்களை சொல்லி கொடுப்போம்னு நீங்கள் நினச்சி வரீங்க, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த குழந்தை மேலேயே நீங்கள் எப்பயுமே அக்கறை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த உயிருக்குன்னு தேவையான அந்த தேவைகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. உங்களுக்கு உங்களோட செல்ஃபுக்குன்னே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்போ செய்ய போகிறீங்க? இந்த புரிதல் இல்லாமல் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டு, பணம் சம்பாதிக்கணும், மாத கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு, லோன் கட்டணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், பையனை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் மாமனார் வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் பார்க்கணும், மாமியார் ஏதாவது அவங்க சங்கடப்படாத மாதிரி நம்ம மனைவியை பார்த்துக்கணும், இல்லை வந்து ஒரு மனைவி வந்து கணவனை பார்த்துக்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு படிக்க வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பேர் புகழ் அடைய வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆகணும்னு சொல்லி எது பண்ணிங்கனாலும் இது எதுவுமே உங்களுக்கு அட் த எண்டு நிறைவை தரவே தராது. 60 வயசு 70 வயசு வரும்போது தான் உங்களுக்கு புரியுது, அந்த ஒரு புரிதலே வரும். இவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம், இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம், இன்னும் நம்ம மைண்டு நிற்கவே மாட்டேங்குதே அப்படின்ற அந்த புரிதல் அப்போ தான் உங்களுக்கு வரும் அந்த வயசில். அதனால தான் சொல்கிறேன், இது எதுவுமே நிறைவை தராது. இந்த உயிருக்கு தேவையான விஷயம் அப்படின்றதே இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, அதையே இன்னும் நீங்கள் முடிக்கலை. இந்த சுழற்சியில் போய் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பேத்துக்கிறது, அதை படிக்க வைக்கிறது, அதை படிக்க வச்சு அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அதுக்கு பேரம்பேத்தி எடுக்கிறது, பேரம்பேத்தி எடுத்து அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தியோட பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர உங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பதே கிடையாது. உங்கள்னா உங்களை யாரை சொல்கிறேன்,
உங்கள் உயிரை பற்றி நீங்கள் சிந்திப்பதே கிடையாது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதே இங்கே இருந்து தான். ஆனால் இங்கே விட்டுட்டு வெளியிலேயே பார்த்துட்ருக்கீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது முடிவுக்கே வராது. மறுபடியும் மறுபடியும் இந்த உலகில் பிறந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான். அதை தான் மறுபிறவின்ற டாப்பிக்கில் ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அதை பாருங்கள். மறுபிறவினால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறோம், டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படார்னு ஒரே செகண்டில் போயிடுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். 100 வருஷம்லாம் ஒரு மேட்ரே இல்லை, வேறு கால்குலேஷனில். அப்போது நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீங்கள் உங்கள் வாழ்வில் செயல்படுத்தி அந்த மேன்மை நிலை அடைய வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை, தலையாய தேவையும் கூட.